ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பவுலில் ஒரு அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரிசியில் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அரிசி வந்து வேக வச்சிடலாம். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேனில் 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கணும், கடலெண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நல்லாயிருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றுறனால நமக்கு சாதம் ஒன்றுக்கொன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸில் முக்கியமான விஷயமே இந்த அரிசியை கரெக்டான பதத்தில் வேக வைக்கிறது தாங்க. சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, ரொம்ப வித விதையாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வடிக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்தில் பார்க்குறீங்க. இப்போ அரிசி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ எடுத்து பாருங்கள், கொஞ்சம் வித விதையாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆனால் அப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதுக்காக என்ன பண்ணுறோன்னா அப்படியே பேனை மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணியிலையே, அந்த சுடு தண்ணியிலையே சாதம் வெந்துடும் கரெக்டான ஸ்டேஜில். ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வெந்திருக்கு, ரொம்ப குழையும் இல்லை, ரொம்ப விதையாகவும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். இப்போ இது மேலே நம்ம சாதத்தோட சூட போக வைக்கிறதுக்காக சும்மா நார்மல் வாட்டரை மேலாக ஊற்றி விடுங்க. சாதத்தோட சூடெல்லாம் போயிடும். சூடாக இருந்துச்சுன்னா ரொம்ப குழைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த சாதத்தில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் சும்மா ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த மாதிரி பரப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நல்லா ஃபேனில் காய வச்சுருங்க. நல்லா காஞ்சு உதிரி உதிரியாக வந்துடும். நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் சாதம். அவ்வளோதான், நமக்கு சாதம் ரெடி. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேனே ஃப்ரைட் ரைஸ்க்கு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 5 பெரிய பூண்டை அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டை வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. சும்மா ஒரு 10 செகண்ட் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து இறால் வந்து நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக வதக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு ப்ரான் வந்து தண்ணி வெளியில் விட ஆரம்பிக்கும். நல்லா தண்ணி வெளியில் விட்டுருக்கு பாருங்கள். நான் எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, ப்ரான்லேருந்து வெளியில் வந்த தண்ணி தான் இதெல்லாமே. இந்த தண்ணியிலே ப்ரான் வந்து வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வெளியில் விட்டோன்னா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க, தண்ணி ஃபுல்லாக வத்த விடணும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், இந்த தண்ணியிலேயே ப்ரான் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வத்திட்டு நம்ம ஊற்றின எண்ணெயும் ப்ரானும் தான் இருக்குது. ஸ்டேஜில் நம்ம காய்கறி ஆட் பண்ணுவோம். அடுத்து சும்மா ஃப்ளேவருக்காக ரொம்ப காய்கறி போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சம். கேரட் 1 கேரட்டு, கொடமிளகா 1/2 கொடமிளகாய். இது வந்து ஃப்ளேவருக்காக தான், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்குவோம். காய்கறி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், 1/2 குக்கானா போதும் காய்கறி ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ வந்து இதில் சோயா சாஸ் 2 டீஸ்பூன், குக்கிங் வினிகர் 2 டீஸ்பூன். வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டணும். ரொம்ப நேரம் வச்சு கிண்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சாதம் வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும். இப்போ கடைசியாக சாசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி விட்டுறலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.